محمد فاز عني محمد فاز عني محمد فاز عني محمد شر شرش کی گردن پہ احسان محمد شر شرش کی گردن پہ احسان உம்மாம் வாப்பாம் பாவம் செய்வாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு புள்ளைய தாக்கும். குழந்தையோட வாழ்க்கையில பெரிய விளைவு உண்டாக்கும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்ஸீர் இப்னு கதீர்ல இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, அவருடைய கண் பார்வை இல்ல, குருடர். அப்படியே கிட்ட வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, சகோதரரே உங்களோட பேர் என்ன? சொன்னாங்க, என் பேர் இது. உங்களோட வாப்பட பேர்? சொன்னாங்க, என் வாப்பட பேர் இது. வாப்பட பேர் இது. இவன் அப்பாஸ் சொன்னாங்க, சகோதரரே உங்களோட கண் பார்வை இல்லா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட கண் பார்வை இல்லாமல். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏண்ட புள்ள படிக்கிறான் இல்ல, ஏண்ட புள்ள ஓதுறான் இல்ல, ஏண்ட புள்ள மார்க் எடுக்கிறான் இல்ல, சொல்றத கேட்கிறான் இல்ல, ஏண்ட புள்ளிட திறமை இல்ல, ஏண்ட புள்ள மத்த மக்கள் பார்த்து ஏத்துறாங்க, ஏண்ட புள்ள பெட்ல யூரின் கழிக்கிறான். இதுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யற ட்ரீட்மெண்ட்? கவுன்சிலிங் பண்ண கூட்டிட்டு போறேன், ஏண்ட புள்ளை கவுன்சிலிங் கொண்டு பண்ணுவோம். இல்லாட்டி சைக்காலஜி டாக்டர்ஸ் மார். இஸ்லாமிய ஷரியத்துடைய முழுமையான வழியாற்றல் விட்டு வெளியில போயிட்டு அவர் பேசி இருக்கிற அழகான புள்ளையோட சிந்தனையும் அவன் அங்க நாசமாக்குறான். ஏன்னா அவனோட சேவைக்கு காசு வருது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, நீங்க உம்மா பாப்பா உட்கார்ந்து பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் செஞ்சுக்கிறீங்க, அல்லாவுக்கு என்ன மாற்றம் செஞ்சுக்கிறீங்க, உங்களோட புள்ளையோட வாழ்க்கையில பிரச்சனை உருவாகிறதுக்கு நாங்க இஸ்திகஃபார் செய்வோம், நாங்க அல்லாஹ்ட்ட பண்ணிப்ப தேடுவோம். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இத நாங்க என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிறோம். உம்மா பார்த்தா வீட்டுக்குள்ள டிவி, காலையில இருந்து மாலை வரல டிவி, போன். பாப்பா பார்த்தா அவர் வெளியில என்ன பிசினஸ் செய்யறாரு, அறமான தொழிலா, அல்லாவுக்கு மாத்தமான தொழிலா, வட்டியா, ஒண்ணுமே தெரியாது. அவர்த பாட்டுல பிசினஸ் சாப்பாடு வீட்டுக்கு வருது. உம்மா பார்த்தா எங்களை டிவிலேயும் அதுலேயும் இதுலேயும் உள்ளட வாழ்க்கை சீரில்ல, உம்மா வெளியில போகத்திலே ஒழுக்கமா போறா இல்ல, தன்னை முழுமையா மறைச்சிட்டு போகணும், இவ அறக்குறையா வெளியில போறா. இதனுடைய தாக்கம் உண்டு, அந்த மனிதனையும் தாக்கும், அதனால குழந்தையையும் தாக்கும். கணவன் செய்யற பாவம் மனைவியை தாக்கும், மனைவி செய்யற பாவம் கணவனை தாக்கும். எத்தனையோ கணவன்மார் மாப்பிளமார் இன்றைக்கு மனைவிய பத்தி கம்ப்ளைண்ட், ஏன மனைவி அப்படி, ஏன மனைவி இப்படி சொல்லத கேட்கிறா இல்ல ஹசரத். ஆனா எத்தனை பேர் நாங்க யோசிச்சுக்கிறோம், நான் என்ன அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறேன், அதனுடைய விளைவு என் மனைவியால வெளியாகுது, நானும் என் மனைவியும் செய்யற பாவம் என் பிள்ளையால வெளியாகுது. நாங்க எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் சொல்றாரு, ஹசரத் ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, காசு இருக்குது, தொழில் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் ஓகே, ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. சொன்னாலா சொல்றாரு, எனக்கும் என்னாண்டு படுதில்ல, என்ன இவருக்கு பதில் சொல்றது. ஒரு நாள் தற்செயலா அந்த பக்கத்தால போகத்துல அவரு வீட்டுக்கு வர சொன்னாரு, அதுல திங்க தங்கிட்டு போங்களே, அங்க போனேன் கொஞ்ச நேரம், அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம்ன்றதுக்காக வேண்டி போனேன். போன அவரு அவர்த பெட்ரூம்ல எனக்கு படுக்க சொன்னாங்க. நான் வாண நான் முன்னுக்கு படுத்து கொள்றேன், இல்ல சில திங்க பெட்ரூம்ல படுங்க. போனா பெட்ரூமுக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவருடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பெட்ரூம்ல என்ன தெரியுமா? கட்டிலுக்கு மேலான ஒரு பல, அதுல டெடிபியா, போனிக்கா, குதிரை, எல்லா மிருகங்களையும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. தலலாலயத்துல சொன்னாங்க, எந்த வீட்டுல உருவம் இருக்கோ அந்த வீட்டுக்கு மலக்குமார் வர மாட்டாங்க. நாங்க இன்னைக்கு எத்தனை பேரை யோசிச்சுக்கிறோம், எங்களோட புள்ளைகள்ட காப்பி எடுத்து பாருங்க, வீட்டுல போயிட்டு உங்களோட புள்ளைகள்ட காப்பி எடுத்து பாருங்க, வீட்டுல போயிட்டு உங்களோட புள்ளோட பென்சில் பாக்ஸ் எடுத்து பாருங்க, வீட்டுல போயிட்டு உங்களோட புள்ளோட தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்க, புள்ளோட ஸ்கூல் பேக பாருங்க, எல்லாத்திலையும் உருவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். சின்ன புள்ள பாவம் அழுது கொண்டே இருக்குது, எத்தனையோ மருந்து எடுத்தும் சரி வர்றதில்லை. வெடிங்க பார்த்தா குருவி போட்ட
பெட்டால சுத்திக்குது, போர்வையால சுத்திக்குது, மேல பார்த்தா மியூசிக் ஓடிக்கொண்டிருக்குது. வீட்டுக்குள்ள நிம்மதி வருமா, சந்தோஷம் வருமா? புள்ளையால உங்களுக்கு கவலை தீருமா? புள்ள அலாம் இருக்குமா? அந்த நேரத்துல இனியமான சகோதரர்களே, நாங்க எங்க நிம்மதியை தேடுறோம்? எங்க வீட்டுக்குள்ளாலே முசீபத்து, எங்க வீட்டுக்குள்ளாலே பிரச்சனை. வாலிபர் தவறான வழியில வைத்திருக்கிறாரு, பிரஜடி அவன் டக்ஸுக்கு அடிமையாவி இன்னைக்கு போனோட ஹராத்தோட அல்லாவுக்கு மாத்தர் வாப்பமார் உம்மமார் கம்ப்ளைண்ட் உள்ள சொல்றத கேட்கிறான் இல்ல. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல மாஸ்டர் பிரின்சிபல் சொல்றாரு, அதுல தன்னுடைய ஸ்கூல்ல எல்லாருமே ட்ரெஜடி ட்ரக்ஸுக்கு அடிமையாவி ஸ்கூலுக்கு அனுப்புற ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கவா? இன்றைக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரையில அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு என்னோட வாலிபர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. எங்கள்ல எத்தனை பெற்றோர்கள் நாங்க கவனிச்சோம் சிந்திச்சோம், இது ஏண்டத்தில வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்குது. நான் கவனிக்கல, நான் பார்க்கல, நான் என் பிள்ளையோட உட்கார்ந்து பேசல, என் பிள்ளைக்கு சரியான வழிய காட்டல, என் டைம் என் நிலைமை எல்லாம் வெளியில, என் சம்பாத்தியம் என் சம்பாத்தியத்தை நாங்க எப்ப சரி பார்த்திருக்கிறோமா? நான் செய்யறது ஹராமா, நான் செய்யறது ஹலாலா? நம்பிக்கையான உலமாக்கள்கிட்ட பேசி தெளிவான பத்துவாவோட நாங்க இன்றைக்கு இருக்கிறோமா? இன்றைக்கு சமுதாயத்துல 96-97 வீராதார படி அதிகமான பேர் வட்டியோடு தொடர்புடையவராயிருக்கிறோம். எங்களுக்கே தெரியாது, எப்படியோ உள்ளுக்கால பைத்து மாத்திருக்கிறோம். அது இஸ்லாம் என்ற பெயர்லயோ அல்லது கன்வென்ஷன் என்ற பெயர்லயோ ஏதோ ஒரு அடிப்படையில வட்டியோட மாத்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் எடுத்து பாருங்க, இன்றைக்கு ஓடக்கூடிய உங்களோட வாகனங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய பொருட்கள், எத்தனை பேர் லீசிங்ல வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம். மாசம் மாசம் நாங்க இன்றைக்கு அதுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். இது என்னோட புள்ளிட வாழ்க்கையை தாக்கும். இனியமான சகோதரர்களே, நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ